ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் லவ் மேகசின். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி கம்மியான பட்ஜெட்டில் உங்களை ரொம்ப ட்ரெண்டியாகவும் ஸ்டைலாகவும் காட்டுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நிறைய சட்டும் பேண்டும் பர்ச்சேஸ் பண்ணி பீரோவில் அடுக்கி வச்சுக்குவாங்க, பட் அவங்க அதை வியர் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க வியர் பண்ணாலும் பார்க்க ஸ்டைலாகவும் ட்ரெண்டாகவும் தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த கலரும் அந்த கிளாத்தோட ஃபிட்டிங்ஸும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப ஸ்டைலாக உங்களை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் ஷர்ட்டு பேண்ட்டு கரெக்டாக சூட் ஆகுமோ அந்த கலரில் மட்டும் பை பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத கலரில் சட்டையும் பேண்டையும் வாங்கி வச்சுக்குவாங்க, ஆனால் அதை வியரே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அது பீரோவில் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட சூட்டபுளே ஆகாத கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க ஸ்டைலாகவும் தெரிய மாட்டீங்க, அதே நேரத்தில் உங்களோட மணி தான் வேஸ்ட்டாக போகும். இப்போ உங்களுக்கு எந்த கலர் ஷர்ட்டும் பேண்டும் சூட் ஆகும் அப்படின்னு தெரில அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டார்க்காக இருக்கிற எந்த கலர் வேணாலும் வியர் பண்ணலாம். அதே நீங்கள் ரொம்ப பிளாக்காக இருக்கீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் எது வேணாலும் வியர் பண்ணலாம். இப்போ மாநிறமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சட் கலரும் சூட்டபுள் ஆகும். ஆனாலும் யூனிவர்சல் கலருங்கிற பிளாக்கு, ஒயிட், பிங்க், நேவி இந்த மாதிரியான கலர்லாம் எல்லோருக்குமே வந்து ரொம்ப நல்லா சூட்டபுள் ஆகும். அதே நேரத்தில் அவங்க அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸை மட்டும் பை பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் அந்த கலர் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் பெருசாக இருக்கிற சட்டு பேண்டை வாங்கிக்குவாங்க, கடைசி வரைக்கும் அதை வியரே பண்ண மாட்டாங்க, சும்மா தான் அது பீரோவில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஃபிட்டிங் இல்லாத சட் பேண்டை வியர் பண்ணாதீங்க, அதே நேரத்தில் அதை பையும் பண்ணாதீங்க. தேர்டு, நீங்கள் பை பண்ணும்போது கரெக்டான கலரில் ஷர்ட்டும் பேண்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே அதை வச்சு நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி ட்ரெஸ் வியர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமான பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு அஞ்சு ஷர்ட்டு ஒரு மூணு பேண்ட் இருந்தாவே போதும், நீங்கள் நிறைய விதமான அவுட்ஃபிட்ஸை ட்ரை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட பிளாக் கலர் பேண்ட் இருந்தாவே போதும், லைட் கலர் ஷர்ட்டு எல்லாத்துக்குமே அதை நீங்கள் வியர் பண்ணலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒயிட் கலர் பேண்ட்டு இல்லைன்னா காக்கி கலர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லா விதமான டார்க் கலர் ஷர்ட்டுக்கும் வியர் பண்ண முடியும். அதே உங்ககிட்ட ப்ளூ கலர் ஜீன் இருந்துச்சுன்னா அதை பிளாக் ஷர்ட்டுக்கும் ஒயிட் கலர் டி ஷர்ட்டுக்கும் நல்லா மேட்ச் பண்ணி வியர் பண்ண முடியும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கலர் பேண்டு ஷர்ட் வாங்கினீங்கனாவே போதும், உங்களால் கரெக்டாக மேட்ச் பண்ணி வியர் பண்ண முடியும். நிறைய ஷர்ட்டு நிறைய பேண்ட் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அதை கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரிஞ்சாவே போதும். அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்க. கம்மியான ஷர்ட்டில் எப்படி அதிகமான அவுட்ஃபிட் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஃபோர்த்து, நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாஷ்லேயே வந்து அது ஃபுல்லாக ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தூக்கி போட்டு மறுபடியும் நீங்கள் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் கம்மியான அளவுக்கு ட்ரெஸ் வாங்க முடிஞ்சாலும் நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். இப்போ உங்களோட பட்ஜெட்டும் கம்மி, அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நம்ம இப்போ ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுனால நாலு ஷர்ட் வந்து 1000 ரூபாய்க்கும் நாலு டி ஷர்ட் வந்து 850 ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ரொம்பவே ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கணும், அதே மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட்டான கலெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி மினிமம் 100 நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஷர்ட்டுமே ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட், இது எந்த விதத்துலையும் ஃபேட் ஆகாது. அதனால் நம்மளோட ஓல்டு கஸ்டமர் எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காமல் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு ட்ரெஸ் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபிஃப்த்து, நீங்கள் ரொம்ப ஸ்டைலாகவும் ட்ரெண்டாகவும் உங்களை காட்டிக்கணும் அப்படின்னா ஆக்சசரிஸ் கண்டிப்பாக வியர் பண்ணணும். அதுக்குன்னு ஆக்சசரியில் நிறையா பை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ரெண்டு செட்டு ஷூவும் ஒரு லெதர் பெல்ட்டு ஒரு வாட்சு அப்புறம் சில பிரேஸ்லெட்ஸ் இருந்தாவே போதும், உங்களை ரொம்ப ட்ரெண்டாக அழகாக காட்டிக்க முடியும். சன்கிளாஸ் வாங்கும்போது உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. சில நண்பர்கள் நிறையா சன்கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க, பட் அவங்க வியர் பண்ணுற சன்கிளாஸ் அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்சசரிஸில் கம்மியாக வந்து பை பண்ணிவிட்டு அதை நிறைய அவுட்ஃபிட்டோட மேட்ச் பண்ணி பாருங்க. நிறைய நண்பர்கள் நிறையா ஷூ வச்சுருப்பாங்க, பட் அவங்க வியர் பண்ணுற அவுட்ஃபிட்டுக்கும் அந்த ஷூக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் ரெண்டு கலரில் ஷூ வாங்கினாலும் நச்சுன்னு உங்களோட எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் சூட் ஆகிற மாட்டோம் கலரில் வாங்கிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் ஷூவும் பிளாக் கலர் ஷூவும் நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும்
மேட்ச் ஆயிடும். உங்களுக்கு பிளாக் கலர் ஷூ செட் ஆகல அப்படின்னா ப்ரௌன் கலர் ஷூ ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷூவையும் பெல்ட்டையும் ஒரே கலராக இருக்கிற மாதிரி வேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மல் வியர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. அதே நீங்கள் கேஷுவலாக வேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைப் பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்டைலாகவும் ட்ரெண்டாகவும் காட்டிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.